அப்பொழுது நாங்கள் வெளியே எங்கே செய்வோம்? ஒரு நாள் சென்னையில் சார் உங்களோட பாப்பனாக இருக்கிறோம். ஸோ பின்னாலேயே இடையிலே கை தட்டுறது மிஷில் அடிக்கிறது அப்படி ஒன்றும் செய்யப்பட்டார். இந்த நிகழ்ச்சி வேலை செய்ய நான் பின்னாலே இருந்து இந்த அவர்கள் திருக்கோவையார் வகுப்பை செவிப்படுத்தி அவர் துணைவேந்தராக இருந்து பெரிய பதவியை இருக்கின்ற போதும் கற்பிக்க வேண்டும். இந்த கற்பித்தலுக்கான இந்த இன்பத்தை பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் கொண்டார். இப்போ அவர் கல்வெறு வகையிலும் ஒரு மானிடம் பேணிய பேராசிரியர் சண்முகாசிரியர் மானிடம் பேணிய மாமனிடம் புத்தி என்று ஊரில் அந்த மானிடம் பேணியவராக சிறிய சிந்தியா இப்பொழுது பலர் மறந்தும் பெரிய சிந்திப்பதில்லை. ஆனால் வித்யானந்தன் சிறியன சிந்தியாளர்களாக வாழ்ந்தார். பேராசிரியர் வித்யானந்தன் நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு நீதிப்பாடல் ஞாபகம். எல்லா பழாக்களிலும் நிற்பேன் எல்லா நெஞ்சுடமை காணறிந்து நாகம் கரந்துரை நெஞ்சா புறங்கிடத்தில் நிற்பாம். நெஞ்சில் கரவுடையார் என்று கரப்பர் கரவார் கரவிலார் என்று இது நல்ல நீதி படம். அழுக்காக அவா ஓடியிருக்கிறது ஒரு நஞ்சு உள்ள லாபம் வெளியிலே வராது சுத்தம் படுத்தும். ஆனால் நீர்ப்பாம்பு வழியாக ஓடித்து அவ்வாறு மனதிலே கரவில்லாமல் சிறிய சிந்தியாம் ஒரு பெரிய மனது ஒன்று வாழ்ந்த பேராசிரியர் ஸோ வித்யானந்தன் அவர்களுக்கு நினைவு பேர்வை நிகழ்த்திருந்த இந்த வழியே தமிழ்துறையிலே அவர் பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் தந்தரின்றி மனவர்த்தும் நெஞ்சை நெருடுகின்ற சூழலிலே சொல்லுகிறேன். அவருடைய காடல் தமிழ்துறைக்கு வேண்டாம் என்று எழுதி கொடுக்கப்பட்டு அந்த காடல் தமிழ்துறை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலையிலே தமிழ்துறை அந்த காலத்தில் இருந்த என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இங்கே வீராசிரியர் பாலங்கிறபடி இருந்தால் அதை தெரியும். எனவே நான் உரைக்கிறது இந்த உரை நூலாக அச்சிடப்பட்டு உங்கள் கையிலே வந்திருக்கிறது. ஏறத்தாழ 49 பக்கங்களிலே இருப்பதை நான் முழுமையாக வாசித்தால் நீங்கள் தூக்கத்திலே ஆழ்ந்துவிடவும் ஏனென்றால் கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லுவார்கள். என்னுடைய வாழ்க்கையை எல்லாத்துக்கும் பதில் கிடைப்பது மட்டும் பெண்கள் கூட ரெண்டு பேரும் பதிலாகத்தான் வந்திருக்க ஏனென்றால் எனக்கு கிடைக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்பொழுதும் கிடைப்பதுமா அது ஒரு பூர்வ புண்ணியமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு புலமை சின்னத்தைக்கு உட்படாத தமிழ் கவிதை பாரம்பரியம் தனிப்பாட திரட்டினை முன்னிறுத்திய நோக்கு என்கின்ற திரட்டிலே இடக்கிடையே வாசித்து இடைவெளியை விட்டு இடைவெளியை தொட்டி செல்லுவேன். நீங்கள் புத்தகத்தை பார்த்து இச்சத்தை இறக்கிக் கொள்ளலாம். இலக்கியங்களை துணை கொண்டு சமூகத்தை பார்க்கும் நோக்குநிலை தமிழ் மக்கள் மத்தியிலே 19 நூற்றாண்டு அளவிலே தான் தொடங்குகிறது எனலாம். ஏதோ ஒரு அளவிலே ஏதோ ஒரு வகையில் இலக்கியம் சமூகத்தை பிரதிபலிக்கும் என்பதில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமில்லை. அந்த வகையிலே தான் தனிப்பாடத்திற்கு பாடல்களை முன்னிறுத்தி அக்கால சமூகத்தை நோக்க நாம் விரும்பினோம். தனிப்பாடத்திற்கு பல தொகுதிகள் வெளிவந்துள்ளன. 19 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 20 நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை தனிப்பாடத்திற்கு தொகுதிகள் பல வெளிவந்துள்ளன. இவற்றிடையே முரண்பாடுகளும் புறப்பாடுகளும் இல்லாமல் இல்லை. தமிழிலக்கிய வரலாற்றிலே தனித்தனி பாடல்கள் தூக்கும் முயற்சிக்கு நின்றது ஒரு பாரம்பரியம். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு காலங்களில் தோன்றிய பாடல்களின் தொகுப்பே 10 பாட்டு தொகை நூல்கள் என்கிற இந்த வகையிலேதான் 10 பாடல்களை இணைத்துக் கொள்ளும். சமகாலத்தில் வெவ்வேறு கவிஞர்கள் வெவ்வேறு காலங்களில் பாடிய பாடல்கள் தூக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். பாடல்களை தொகுக்கும் முயற்சிக்கு சமூக பொருளாதார அரசியல் காரணங்கள் பின்னணியாக அமைவதுண்டு. தொகுத்தோன் தொகுப்பித்தோன் பிரச்சனைகள் சங்க தொகுப்பிலிருந்து சமகால தொகுப்புகள் வரை தொடர்வதை அவதானிக்கலாம். தனிப்பாடத்திற்கும் இந்த பிரச்சனைக்கு உட்படுவதை இலகுவாக உணர்த்துவிட முடியாது. தனிப்பாட திரட்டுகள் ஆங்காங்கு காலத்திற்கால செவி வழியாக கையளிக்கப்பட்டு வந்த பாடல்களும் ஏடுகளிலே எழுதி வைத்திருந்த பாடல்களும் அச்சுவது ஏற்பட்டது தொகுதிகளாக வெளிவரத் தொடங்கின. கணக்காய்கள் தமது நல்வழி கல்வி போதனையின் ஒரு கையெழுத்து வந்த பாடல்களும் மாணாக்கர் மத்தியில் பரவி இருக்கக்கூடும்.
இவற்றையெல்லாம் கற்றறிந்த அறிஞர்கள் ஆர்வம் இல்லையால் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தேடி தொகுத்து தனிப்பாடத்திற்கு என்ற பெயரிலே வெளியிட்டார். 20 நூற்றாண்டின் ஆரம்ப தசாப்தங்களிலேதான் இத்தகைய தொகுப்புகள் பெருமளவு வெளிவரத் தொடங்கின. புலவர்களுக்கு வழங்கிறந்த செவிவழி தலைவர்களை பதிவு செய்வதும் அவர்களது பாடல்களை பாதுகாப்பதும் இவற்றின் தொகுப்பாளர்களின் விருதானமாக இருந்தது என கொள்ளலாம். தமிழ்நாடு சரியே தனிப்பாடத்திற்கு தனிச்செய்யச் சிந்தாமல் பெருந்தொகை முதலாம் தொகுப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கினை பெற்றனர். பலர் தனிப்பாடல்களை தொகுத்து உரியெழுந்து வெளியிட்டமையும் பல பதிப்புகள் வெளிவந்தவையும் இத்தொகுப்பு நூல்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பெரும் செல்வாக்கை காரணமெல்லாம். இந்த முயற்சியில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் தொகுப்பாசிரியர்கள் இந்த முறையை கையாண்டார்கள் என்று தெளிவாக கூற முடியாது. அச்சு வாகனத்தை ஏற்றிவிட வேண்டும் என்ற எண்ணமே இவர்களிடம் மேலோக்கி காணப்பட்டது. தமிழ் இலக்கிய வரலாற்று கால பின்னணியிலே தனிப்பாட திரட்டு பாடல்களின் காலம் என ஒரு காலத்தை வெளியேற செய்வது கடினமாகும். சங்க பாடல்கள் தொடக்கம் 19 நூற்றாண்டு பாடல்கள் வரை இத்தொகுப்புகளிலே இடம் பெற்றுள்ளன. சில 20 நூற்றாண்டு பாடல்களும் கூட தனிப்பாட திரட்டிலே இடம் பெற்றுள்ள பாடல்கள் கால வரையறையை விட புலவர்களின் முதன்மைத்தன்மைக்கு இடம் கொடுத்தமையும் அவதானிக்க முடிகிறது. அதிகமான பாடல்களை பாடிய புலவர்கள் முதன்மைப்படுத்தி தொகுக்கப்பட்ட திரட்டுகளும் உள்ளன. ஒரே பெயரில் பல புலவர்கள் காலம் காலம் வாழ்ந்துள்ளனர். உதாரணமாக ஔவையார் என்ற பெயரிலே பல புலவர்கள் காலத்தில் காலம் வாழ்ந்துள்ளனர். தனிப்பாட திரட்டுகளிலே இவர்கள் எல்லோரும் ஒரே புலவர்கள் தளத்திலேயே தோக்கப்பட்டுள்ளமை கண்டுகொள்ள முடியும். இவ்வாறு கபிலர் பலனர் நக்கீரன் முதலானவர்களின் பெயர்கள் ஒவ்வொரு புலவர்களில் ஒவ்வொரு காலங்களில் வாழ்ந்தனர். இவர்களை எல்லாம் உரிய புலவர்கள் கருதி இந்த தொகுப்பாசிரியர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தனிப்பாடத்திற்கு 2 பாகம் இரண்டு பாகங்கள் வெளிவந்துள்ளன. தனிப்பாடத்திற்கு தொகுதிகளிலே முதற் பாகமே சிறப்பானதாக காணப்படும். 2 பாகத்திலே இடம்பெறும் பாடல்கள் எல்லாவற்றையும் சிறப்பான பாடல்கள் என சொல்ல முடியாது. ஆனால் சில பாடல்கள் கிடைக்காமல் போன பாடல்கள், தவறு விடப்பட்ட பாடல்கள், இன்னந்த பாடல்கள் என பாடல்கள் 2 பாகத்திலே இடம்பெற்றுள்ளன. 1883 சந்திரசேகர கவிதாஸ் பண்டிதர் என்பவர் பொன்னுசாமி தேவரின் விருப்பப்படி தனிப்பாடல்களை தொகுத்து திரட்டி அச்சு பதிப்பிட்டார் என்ற தகவலை அறிய முடிந்தார். புகழ்பெற்ற பல தமிழறிஞர்கள் தனிப்பாட திரட்டிற்கு உரையெழுதியிருக்கிறார், பாயிரம் எழுதியிருக்கிறார். இந்த தனிப்பாட திரட்டிலே அவர்கள் குழுவினர்கள் மிகவும் நூதனமாக தொகுத்து வெளியிடப்பட்ட நூல் என அவர்கள் குறிப்பிடுகிறார். 20 ஆரம்ப தசாப்தங்களிலும் சில புத்தக வியாபார நிறுவனம் வணிக நோக்கிலே சில வித்துவான்களை அணுகி தனிப்பாடல்களை தொகுத்து நூல்களாக வெளியிட்டுள்ளன. இந்த நூல்களில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் தனிப்பாட திரட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. அவை தனித்தனிப்பாடல் நூல்களாகவும் வெளிவந்துள்ளன. தனிப்பாட திரட்டுகளில் இடம்பெற்ற புலவர் வரலாறுகளையும் செவிவழி செய்திகளையும் உள்வாங்கி புனைவு நூல்கள் இக்காலத்திலேயே வெளிவந்தன. புலவர்கள் அவ்வப்போது பாடிய பாடல்களுக்கு விளக்கம் தந்து சனஞ்சல தன்மையுடன் விழுந்த நூல்களுக்கு உதாரணமாக நாம் வினோத சமஞ்சரியை குறிப்பிடலாம். வினோத சமஞ்சரி என்னும் கற்பனை புனைவு கதை சாதாரண மக்கள் இவற்றை உண்ண கதைகளை நமது இலக்கிய வரலாற்றை கட்டமைக்கும் போது இவற்றின் தாக்கம் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அக்காலத்திலேயே புகழ்ந்து விளங்கிய அறிஞர்கள் தனிப்பாடத்திற்கு தொகுப்பொழுது வாழ்க்கையும் சாத்தியோடையும் பாடினார். தனிப்பாட திரட்டுகள் வெளிவந்த போதிலும் 20 நூற்றாண்டின் ஆரம்ப தசாப்தங்களில் வெளிவந்த தனிப்பாட திரட்டுகளையே இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தியுள்ளோம். குறிப்பாக காவிரிநாத சுப்பிரமணியம் உள்ள தொகுத்து வெளியிட்ட தனிப்பாட திரட்டுகளே முதன்மை சான்றாக இங்கு இடம் பெறுகின்றன. சங்க பாடல்கள் தொடக்கம் 20 நூற்றாண்டின் முன்னர தொகுதிக்குரிய பாடல்கள் வரை இத்திரட்டுகளிலே இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக ஆடுநனி மறந்த கூடிய அழப்பில் ஆம்பி பூப்ப திருமசியுள்ள என உலவா என பெறும் சங்க பாடல் தனிப்பாட திரட்டிலே ஒப்பிலாமணி புலவரின் பெயராலே இடம் பெறுகின்றது. எனவே இந்த 9வது பாடத்தை பாருங்கள். அப்படியே அந்த 9வது பக்கத்தை விடயங்களை நான் விட்டு 10வது பக்கத்தின் இறுதி பந்திக்கு வருகிறேன். தனிப்பாட திரட்டு பாடல்களின் போது ஆங்காங்கும் சமூக நிலையை தெளிவாக கண்டுகொள்ளலாம். ஆனால் தமிழியல் ஆய்வாளர்களால் தனிப்பாட திரட்டு பாடல்கள் பற்றிய ஆய்வு சிரத்தை அதிகம் இருந்ததாக தெரியவில்லை. கதாபிரசங்களிலும் கதங்கூர்விடங்களிலும் இப்பாடல்கள் பயன்பெறும் நிலையிலிருந்து ஆய்வு நோக்கில் சமூக பொருளாதார அரசியல் இலக்கிய வரலாற்று பின்னணியில் இப்பாடல்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரியவில்லை.
கணிப்பாடத்திற்கு பாடல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. எனவே அவள் கணிப்பாடத்திற்கு பாடல்களை ஆய்வு வசதிகளில் பின்வருமாறு வகுத்து நோக்கலாம். ஒன்று முற்காலம், மற்றது இடைக்காலம், மற்றது பிற்காலம். பின்னிடையிலும் பேசணுங்கள். உங்களுடைய கஷ்டகாலம் என்று நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். நான் சுருக்கமாக சேர்த்து சொல்லுவேன். முற்கால பாடல்களாக கவிழ கனக இதழ்வியர் அவ்வைய திருவள்ளுவனாயினர் இடைக்காலங்களாக பேர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்களை பற்றிய ஆய்வுகளும் தொகுப்புகளும் பாடல்களும் பல வெளிவந்ததால் அவற்றை நான் இங்கு விரித்து கூறாமல் விடுவேன். அடுத்த இடைக்கால பாடல். இடைக்கால பாடல்களில் தான் முக்கியமான அம்சம் காணப்படும். இடைக்கால பாடல்கள் தம்பல், ஒட்டக்கூத்தர், கோழி அவ்வையார் ஒரு பாடல்களை குறிப்பிடலாம். இவர்கள் தமிழர்களுடைய முரண்பட்டதும், தமிழர்களுடைய சண்டை பிடித்ததும், தமிழகங்கள் ஆளுநருக்கு அரசையும் அரசனையும் இழந்து புகழ்ந்து பாடியதையும் இவர்கள் பல்வேறு வகையில் போட்டி போட்டு பாடினார்கள். கம்பனுடைய வாழ்வியலை, அற்புதமான மகாபவியனான கம்பனுடைய வாழ்வியலை கணிப்பாடத்திற்கும் ஒரு பார்க்கின்ற பொழுது ஒரு சோகம் கிளந்த, ஒரு துன்பம் கிளந்த ஒரு வாழ்வில் கோணம் இருப்பதாக கருத முடியும். இந்த உரையை நான் நிகழ்த்த வேண்டும் என்று நிகழ்த்துவதற்குரிய காரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், கம்பனை பற்றி எழுதிய ஒரு பாடல், கம்பன் சோழ சக்கரவர்த்திகளை பாடியதை விட சடையப்பவர்களை புருளமன்னர்களை நிலக்கிழாக்களையுமே வாழ்ந்தி பாடியிருக்கிறான். அந்த பாடல்களை கணிப்பாடல் கட்டியை இழந்திருக்கிறார். ஒரு இரவலர் ஒரு புறவலனை சந்திக்கின்ற பொழுது, ஒரு இரவலன் இன்னொரு இரவலனும் சந்திக்கின்ற பொழுது அவர்களிடையே ஏற்படுகின்ற உரையாடலை கம்பன் அற்புதமாக பாடுகிறார். தேர்வை புறவி பாரத தொகுதி தலைவர் பெற்று வரும் தேசமேது நாம் அமைந்து புகழ் செங்கையால் கடவு பானர்கள் நீர் மொத்தபடி நான் மொத்தபடி வாரம் மகமான மாறநகர் காவலன் வான தூவரை மகன் தழித்து வரும் வரிசலித்து வரும் குலவந்தார் நீரின் பெருசு பெற்று மீண்டு வர லாபம் மூன்றிலுவாய் நித்தி லட்சியில் மாட மாடிகள் நெருங்கு போகும் மருந்துகளாம் ஆடி நிற்கும் உயர்பு நிற்கும் பலர் கனை நிற்கும் அதன் அருகிலே அரசு நிற்கும் அரசைக்கும் வந்த சில அத்தி நிற்கும் அடையாளம். இந்த பாடலை நான் ஒரு முறை கம்பங்களாவை பேசுகின்ற பொழுது இந்த பாடலை குறிப்பிட்டேன். அந்த கம்பங்களாவை வந்திருந்த தமிழ்நாட்டு அறிஞர்கள் எல்லோரும் எனக்கு அறிந்த பாடலை இந்த பாடலை எங்கே நீங்கள் எடுத்து இந்திரநாசார திரைக்களத்திலே தெலுங்கு ஆட்சிப்படை வெளியிட்டு பொழுது ஆட்சிப்படை பாடலை பாடுகின்ற தொடக்கத்தை கம்பனை பற்றி இந்த பாடலை சொல்கின்ற பொழுது அங்கே இருந்த சைவப்பலவர் செல்லத்தில் உட்பட்ட வசந்தா வைத்தியநாதன் கட்டளை இந்த பாடல்களுக்கு இங்கே பெற்றீர்கள். அப்பொழுது அது கணிப்பாடத்திறன் பற்றி ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகும். கணிப்பாடத்திறத்தில் உள்ள பாடலை எங்கே உள்ள பாடல்கள் அறிஞர்கள் கற்றுகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கம்பன் பெரிய பேரரசாகவும் பெருந்த காப்பியம் தோன்றிய காலத்திலே வாழ்ந்த புலவன் அற்புதமான கவிஞர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கணிப்பாடத்தில் காணப்படும். ஒரு இடத்திலே அவன் ஒரு இலக்காரை பாடுகின்ற பொழுது பாடுகிறான். தான் ஒரு அரிசி ஒன்று கேட்டு போனான். சாப்பிடுவேன் சமைக்கிற கொஞ்சம் அரிசி உரைக்குரியவருடைய முகந்திரத்தை சென்றால் உரைக்குரியவருடன் கொடுத்தான். தலைக்குரிய வானுபூனால் என் முகதவருக்கு இந்த பானனுடைய தப்பாய் நானும் ஒரு அரிசி தான் கேட்க அவரது யானை வந்து கொண்டு போன விட்டான். என்னோட அவருக்கு என்ன கோபம் என்று கம்பன் பாடுவதாக அமையும். கம்பனை பற்றி எல்லோருக்கும் தெரிந்த அந்த பாடலை நான் குறிப்பிடாமல் கொள்கிறேன். அந்த மன்னவன் காதல் 24 கூடிய அந்த பாடல்கள் மிகவும் புகழ்பெற்ற பாடல். ஆனால் அந்த மரணம் பற்றி வளர்ந்திருந்த கதை கம்பனுடைய இறப்பு பற்றி எவ்வாறு ராமனின் மரணம் பற்றிய சோகம் அல்லது சாதனையாளர்களின் மரணம் பற்றிய சோகம் போல கம்பனின் மரணம் பற்றிய சோகமான சம்பவங்கள் கணிப்பாடத்திற்கு இடம்பெறுகின்றன. அவற்றை நாங்கள் உண்மையை நடத்திக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு திருமூலவர்களை பற்றிய புனைவுகள் எப்பொழுதும் வந்து கொண்டே பிற்கால பாடல் தனிப்பாடத்திற்கு மிக முக்கியமான பாடல்கள் இடம்பெறும் பகுதியாக பிற்கால பாடல்களை சொல்லலாம். தனிப்பாடத்திற்கு தனித்துவம் பிற்கால பாடல்களினுடையதான் காணப்படுது. பிற்கால பாடல்களின் தமிழ்நாட்டின் அரசியலில் உள்ள குழப்பங்கள், அரசியல் ஸ்திரமின்மை, அந்த நாட்டினுடைய குழப்பமான சூழல், சமூக பொருளாதார அரசியல் ஏற்றத்தாடு இந்த பின்னணியை நாங்கள் சமூகத்தை பார்த்தது மிக முக்கியமானது. தனிப்பாடத்திற்கு பாடல முன்னிறுத்தி
அக்கால சமூகத்தினுடைய தெளிவாக விளங்கியவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. வெவ்வேறு இடங்களில் பதிவாகாமல் தனிப்பாட திருத்தியை மட்டும் இடம்பெற்ற பாடல்களையோடு அக்கால சமூக பொருளாதார செயல்களை நோக்குவது சுகபயப்படாகும். பேரரசின் வீழ்ச்சியின் பின்னர் கமலகல்லாதவர்களின் ஆட்சியர்கள் சிறு சிறு மன்னர்களின் மேலாதிக்கம் நிலத்திலார்களை உலகர்களை பாராட்டுதல் கழித்தல் போலி புலம் செவிமொழி கலவை போட்டி புனைவுகள் வரலாறு பற்றிய செய்திகள் வரலாறு பற்றிய முரண்கள் இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் தனிப்பாடத்தை காணலாம். புலவர்களின் வறுமையை பற்றி பார்க்கின்ற பொழுது சங்ககாலத்திலேயே புலவர்களின் வறுமை பற்றிய செய்திகள் இருந்தன. ஆனால் சங்ககால புலவர்கள் வறுமையை பாடுகின்ற பொழுது இயல்பாக சங்ககால கவித்துவத்துக்குரிய தனித்தன்மையோடு பாடினர். அதிக ஆளாமலை இல்லாமல் பாடினர். நாயக்கர் காலம் பேசப்படுகின்ற இந்த தனிப்பாட திரட்டு கால புலவர்கள் பாடுகின்ற ஒரு வகையிலே ஆலாபனை செய்து இந்த வறுமையை பாடினார். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அவர் நம்மை போன்ற இப்பொழுதும் புலவர்கள் என்றால் வறுமைக்குரியவர்கள் வறுமைக்குரியவர்கள் என்கின்ற ஒரு கருத்தினிலை புலவர்கள் என்றால் வறுமைக்குரியவர்கள் ஒரு கருத்தினிலை உருவாகிறது இந்த தனிப்பாட திரட்டு பாடல்களினாலேதான். அடுகடுவாய் பலர்களை விரித்த கல்வி அதிக முந்தையை கற்றுவிட்டோம் அறிவில்லாமல் இருக்க கல்வி அதிக முந்தையை கற்றுவிட்டோம் அறிவில்லாமல் திடமுழமும் கனமாட களை கூத்தாட செப்படியை திரளாக திரும்பவில்லை அடங்குகளை சீராக பிறந்தவும் இல்லை சனியான தமிழர்களுக்கு தையலந்தவரிடம் இருந்து தூது சென்று உழைப்போம் இல்லை என்ன செல்வம் எடுத்தி உழைந்த ஒரு பாடல். இவ்வாறு ஒரு அறிந்த வறுமையிலே பாடுகின்ற புலவர்கள் நன்றாக படித்திருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ஒரு புலவர் பாடுகிறார், நான் இவ்வளவுக்கு படிச்சு எனக்கு என்ன பெரிய யோசனை, அப்படி நான் படித்து போட்டு போயேன் இவர் வந்து என்னை வந்து அடிச்சு என்னோட படிக்க போட்டு போறாங்க. அட்டாவதானமும் தொல்காப்பியமும் அகப்பொருளும் தொட்டாலை தொட்ட பிரபந்தம் எல்லாம் சொல்ல சொல்லி புட்டாரம் கட்டி நான் கல்லத்து தமிழ் முடித்திருந்த கட்டார பெயர் அழகிறது சண்டினேன் சண்டினட கொழுவினேன் இப்போதைய பாதையில் சொன்னால் அவரோட முரண்பட்டு இவ்வாறு பல்வேறு இடங்களிலே பெறுகின்ற பாடல்களை கொண்டு அந்த காலத்து முக்கியமான அம்சங்களை சொல்லலாம். கம்மனை பற்றிய ஒரு பாடலோடு இந்த முக்கியமான அம்சத்தில் தருகிறேன். கம்மன் ராமாயணத்தை எழுதும் பொழுது பல்வேறு மாணவர்கள் எழுதி போட்டிருந்தார். அந்த காலத்திலே இப்போ வெளிச்சம் நிலையத்திலே எல்லாரும் ஒரு பந்தம் முடிக்கிறது என்று கொஞ்சம் பேர் இருக்கிறார். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, அப்போ பந்தம் முடிக்கிறது என்று கொஞ்சம் பேர் வைத்திருக்கார். அந்த மாணவர்கள் எழுதுகிறத அந்த பந்தம் முடிச்சோன்னு இருக்கார். அற்புதமாக சொல்கிறான், இந்த பந்தம் முடிச்சு கொண்டு போகிறவங்க கழிச்சு போகிறாங்க. பந்தம் முடிக்கிற ஒரு கணக்கில் கழிச்சுதான் பந்தம் முடிச்சு கொண்டு போகிறவர்கள் கழிச்சு போகிறேன். அப்போ கம்பனுடைய ராமாயண எழுத்தோடு பத்து பன்னெண்டு மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அவன் சொன்னார், இதை நான் காளியை கூப்பிட போகணும் பந்தம் முடிக்கிறேன். ஒற்றியூர் பார்க்க உரகிந்த காளியே வெற்றியூர் பாகுத்தன் வெச்சரிதை பற்றியே நன்றாக எழுதுவதற்கு நம் இரவில் மாணாக்கர் இந்த அவர்கள் வந்து பந்தம் முடி. இந்த மாணவர்கள் கலந்து போனார்கள் பந்தம் முடிக்கிறவர்களுக்கு. இப்போ காளியை கூப்பிட்டு பந்தம் முடிக்கிறோம். இது ஒரு பதனம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து பார்க்கலாம். இந்த தமிழே பந்தம் முடிக்கிறது மரபத்தோட எவ்வாறு எங்கள் மத்தியிலே வந்தது என்பதற்கு ஒரு ஆய்வு நிகழ்வு செய்து கொள்ளலாம். புலவர்கள் வறுமையால் பாடி பேரரசு விழுந்து சித்தரசுகளும் இலக்காரர்களும் வந்தபோது ஒரு அரசு மாற புது புது பணக்காரர்கள் என்பது வளர்த்தம் முப்பொழுதும் இக்காலத்தும் பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த ஒரு புலவர் பாடின காலத்திலே சோழச்சால புரட்சியை விழுந்து சிறு சிறு நிலக்கிழார்களும் உடையமணியம் சொல்லப்படுவார். அவர் உங்களுடைய புல்லுக்கட்டும் புறகு சொல்லு சோப்பாசகர் பேர் அவருக்கு மேல தனிச்சமான பாட்டு அடிக்கடி பேசுவோம். புல்லுக்கட்டும் புறகு சுமந்தது பூர்வகாலத்து புண்ணிய வசத்தினால் நெல்லில் கட்டும் பணக்கட்டும் கண்டது நீலக்கல்லில் படுத்தனும் போடுவார். சொல்லுக்கட்டும் புலவரை கண்டத்தால் துள்ளி பாய்ந்து கதவை அடைத்து பின் மல்லுக்கட்டும் மடியரை பாடுவார். மலியம்மாவுரிய பாடுகிறார். இந்த அம்மானு பார்த்து பாடுங்க, அப்படி இந்த பிரேயங்களை தான் பாடுவார். இவங்கள் முந்தி கட்டப்பட்டவர்கள், புல்லு கட்டிச்சு வந்தவர், புலவரும் வந்தவர். இந்த ஆட்சியதிகாரம் மாறி நிலக்கிழார்களும் உதயார்களும் மனைவிகளும் வந்தவர்கள் இவங்களெல்லாம் திடீர் பணக்காரராக இருக்கார். இது அக்கால சமூகத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஒரு நல்லதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான அர்த்தம், இது மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் சிவபிரகாச சுவாமி. சைவ பக்தி இலக்கியத்தில் மிக பெரியவர். இந்த புலவர்கள் சாபம் போடக்கூடாதுன்னு சொல்லுவார்.
ஒரு முக்கியமான விஷயத்தை என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள் முறை, இடையே ஒரு வாத்தி எப்பொழுதும் சாபம் விடக்கூடாது, வாழ்த்தி வாழ்த்தாமல் விடலாம். ஆனால் அவர் சாபம் போட்டார்கள். இன்னொரு அவர் ஒரு பாட்டு வருது, அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு மாங்காய் கொண்டு எடுத்து போட்டேன். அந்த மாங்காய் எடுத்த உடனே அவர் இப்போ சுக்ராசாமி அடுத்து வரும் தொண்டனித்தார் அந்தகனை தாளால் அடர்த்ததும் சத்தியமே ஆனார். எடுத்தவரு மாங்கனிக்கா என்னை மடிபிடித்த மாபாவி சாங்கனிக்கா ஆதித்தன் விரத்தா. சாங்கனி ஆதித்தனுடா இந்த ஆதித்தன் சூரியன் கணித்து வரண்டா கன்னிராசிக்கு சூரியன் வருகின்ற பொழுது இவன் செய்து போவான். அவங்க சித்திர மாதிரி எடுத்துக்கிற கன்னிராசிக்கு ஆதித்தன் வரது புரட்டாதி. அப்ப இந்த விளக்கம் புரட்டாதி மாதிரி அந்த மாங்காய் தோட்டக்காரன் தந்தா இரண்டா என்று ஒரு மாங்காய் எடுத்தது மடியை பிடி இழுத்து இந்த மாம்பழத்தை தாடா என்று தோட்டக்காரன் பறிச்சபடியார். அவர் சாம் பெனிக்கா ஆதித்தன் விரத்தான் இந்த கன்னியிலே கன்னிராசிக்கு சூரியன் வேலை தெய்வம் சாவான் சித்திரை கட்டு இவ்வாறு பல்வேறு நகைச்சுவையான அம்சம் இங்கே பேராயர் இருக்கிறார்கள். ஒரு மேற்கத்திலே வந்த பேரறிஞர்கள் இங்கே உள்ள சுதேச வித்துவார்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை உதவியாக வைத்திருந்தார். அது கோப்பிலிருந்து பேசுவல் பெயர் தொடர்ந்து கோப்பையருக்கு ஒரு உதவி கொடுத்திருந்த மிகப்பெரிய புலவர் சீர்காழி அருணாசர கவிராய் ஒரு ராம ரங்க கவிஞர் பேசப்படுகின்ற ஒரு ராமாயண கவிஞர் பேசப்படுகின்ற அந்த ராம சீராளி கவிராயர் அவர் சொன்னார், பத்து ரூபா செஞ்சு இல்லையா கோப்பு அஞ்சு ரூபா தான் இல்லையா பத்து ரூபா தான் அவர் மாத்திருக்கார். பாட்டு நினைக்கிறேன் பத்து ரூபாயிலேயே கோப்பைய வேடே உனக்கு பத்து ரூபாய் என்ன வஞ்சமும் புத்துநகை வீழிவாய் பால்வரியும் வேந்தன் பிறந்த ஸ்ரீ காளியர் பத்து ரூபாயர் பாப்பையவர் என்றார். பத்து உருவங்கள் எடுத்து உபாயக்காரனாகிய திருமாவை போன்ற பாப்பையவர் வேறவரை அவதாரங்களை வேறவர்கள் பத்து ரூபாயர் பாப்பையவர் உனக்கு பத்து ரூபாய் என்ன வஞ்சமோ இதில் அடிவு. ஆனால் வீழிவாய் பால்வரியும் வேந்தன் பிறந்த ஸ்ரீ காளியர் நாசன் நான் சீர்காழி அருணாசனன் உண்மையம்மை பாவத்த அந்த அருணாசலத்தில் அப்படி பல்வேறு பாடல்களை வர்ணனை பற்றி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு புலவர்கள் புலவர் சொல்வது பொய்யே பொய்யே கல்லால் ஒருவனால் கச்சா என்று காடலின் ஒருவனால் ஆழ்வாய் என்று கொல்லால் ஒருவனால் நல்லா என்று போர் முகத்தை அறியவரை துணியே என்று மல்லாரும் புயவன்றேன் சூங்கத்தோடு வழங்காத கையில் நான் வளர்ந்தேன் இல்லாத சொல்லியிருக்கு இல்லை என்றான் நான் இல்லாத சொல்லியிருக்கு இல்லை என்றான் நானும் என் குற்றத்தாக இருந்தேன் இவ்வாறு அதுக்கு மரத்தாக ஒரு பண்பாடு தான் போட்டிலும் போக்கிற பொருள்களாக தூண்டிலும் தூக்கிற சொன்னதற்கான மாற்றிலும் மாற்ற இந்த புலவர்கள் மிகவும் பல்வனால் இவ்வாறு பல்வேறு பாடல்களை சொல்லி மிக முக்கியமாக இந்த கனிப்பாடத்திற்கு ஒரு பாடல் அந்த திரைப்படத்தினுடைய காலத்தில் இந்த கடத்தல் ஒழுக்கம் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. கடத்தில் புத்தி திறவடியாய் தாசி பேசு என்ற சொல்லாம் இதை தாராளமாக கையாள. ஆனால் இந்த பூத்தி என்ற சொல்லை நான் தொடர்பு கொண்டு பூத்தியும் கூத்தியும் குரங்கும் ஒன்றே ஒரு பாடுபாடு கூத்தியும் குரங்கும் குரங்கு கேட்டவர்கள் கூத்தியும் கேட்டவர்கள் குரங்கு உள்ளதில் இல்லாத கூத்தியும் உள்ளதில் இல்லாத பாடுபாடு இப்போ நாட்டை படித்தவங்க எனக்கு கூத்தி என்ற பண்பாடு கூத்தன் என்ற சொல்லுக்கு நாங்கள் இழிவாக கருதுவது கூத்தி என்ற சொல்ல இழிவாக கருது. ஆனால் தில்ல கூத்தனா கூத்தனுக்கு சேர்க்கிறது கூத்தன் என்ற சொல்லின் பெண்பாலான கூத்தியை இழிவாக கருதுகிறோம். திரைப்பாடத்திற்கு பல்வேறு பேராசிரியர் சண்முகதாசன் முதல்வர் இந்த பாட்டை படிப்பிச்சவர் காலநோக்கு பாட்டு ரெண்டு பேர் சொல்லுவார் என்பார் என்றுண்டி வஸ்தி என்பார் தாமிலா சொன்னதெல்லாம் தலைகள தெரிவதில்லை ஓமிலா சூரன் போலை தொல்கொண்ட தீமிகளில் நாமிலா பட்டபாடு நமன் கையை பாடுவார். இவர் காலம் புலவர் ஒரு பிறப்பேட்ட போயிருக்கிற குழுவோட அந்த சிறந்த தெலுங்கு இருவதையானது எல்லாரும் வந்து கிராமங்களெல்லாம் போனால் அவள் தெலுங்கு ஈமிரா ஓதி என் பாடை கொண்டு வஸ்தியை பெயர் கொண்டு
நாமிடா பட்டபாடு நியாயப்பட்ட பாடுதானே அந்த குப்பைக்கு அந்த இருக்கா ஓடியதுனால எங்கடா இருக்குமாற என்னடா ஓடுன்னு கேட்டான் கேட்கலாம். இப்போ அது பல்வேறு பாடல்களை பாடியவர்கள் தேவடியார் பிறந்தவை கண்டித்தும் பாடியிருக்கிறார். வாழ்த்து தெரிந்தாலே எல்லாமே தெரிஞ்ச பாடு வாகன தேவடியால் வாழ்த்த உதலெடுத்து பாடினார். நேற்று கழுத கட்டவர் நான் கண்டேன் கண்டேன் என்று பழதை எடுத்து ஓடிவந்தார். பழதை என்பது வைத்தியலாக செய்யப்பட்ட கயர். இந்த கழுதை பாடையில் என்று தேவடி ஓடினார். இந்த தேவடியாருக்கு பாடி கேட்டு ஐயோ கழுதை ஓடி வந்தார் என்று நையாண்டியாகவும் பாடி. இவ்வாறு இந்த திரைப்பட கேட்டியில் பாடல்களிலே கணவன் மனைவி உறவு குடும்ப தலைவி பெண்கள் கட்டாயம் பெண்ணியம் வந்து திரைப்பட பாடல்களை ஆராய வேண்டும். வாலி முடிந்ததும் வெள்ளவேற்றப்பட்டதும் கோலமுடி வெண்ணர் பிறந்ததும் சால மதியுடைய மூத்தது மாண்டதும் ஐயோ சதவிகித தாழ்வு சதவிகிதம் என்பது பெண்களை ஏதிலேச்சு முறைய பொறுத்த அடக்கமாக பெண்களால் தான் உழவு வெளிஞ்சது. வாலி முடிந்தது வெள்ளவேற்றப்பட்டது பெண்கள் கணவனோடு உடன்படுவதை குடும்பத்திலே கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பாடிய உறுப்பினர்கள் கல்யாணம் செய்யறது பாடு நீ நெருப்பில் புரிஞ்சுதா சன்னியாசம் பொருள் ஏன்னா பொருள்கள் எல்லாம் இன்னும் தெரியாது நீ இப்படி செந்தலாட்டி இன்னொன்று போன்றது இந்த படங்களை பார்த்துட்டு பொழுது அதை கல்யாணம் செய்ய அடுத்தது இந்த நிந்தா சொல்லியாக பாடிய உறுப்பினர் இந்த நிந்தா ஸ்துதியும் ஒரு சமூகத்தை கண்டிக்கிறதா தனிப்பட்ட ஆளுநர் உள்ளவர்களை இலக்குகளை இளம்பதனாளர்களை கண்டிக்க முடியாதவர்கள் சமயத்தேகம் சில யாரும் சொல்லிச்சுனா ஊர் பறைக்கு எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி சொன்னால் இந்த உண்மையாக கண்டிக்கிறதுக்கு நல்ல வசதியாக வந்தது சிவபெருமான் உமாதேவியார் திருமாதன் அதான் தெரியும் சொல்ல மாட்டேன். அப்போ அவன் இந்த நிந்தா ஸ்துதியை அவர்களை வச்சு பாடினார். ஒரே ஒரு பாடலை சொல்றேன் கன பாடல பார்த்துக்கொள்ளுங்க. ஆடாத பின்னையவர் அன்பதெல்லாம் பார்த்திருக்க நீடாத ஒரு வீதியிலே நின்றுதார் கூடாலும் மெக்கிய பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கையே பணம் இருந்திருப்பார். இந்த சிவபெருமான் ஏன் அங்கே இருந்தார் என்றால் அவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் மெக்கிய பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கைக்கே பணம் இருந்திருக்கார். பணம் பாம்பு கையில பாம்பு இருக்கிறபடியா அவர் ஆடுவர். அந்த கால சமூகத்தில் உள்ள இலக்கிலார்களை அந்த கால சமூகத்தில் உள்ள புலவர்களை கண்டிப்பதற்கு சிவபெருமான சாட்டு அவன் அந்த மாதிரி பல்வேறு இடத்தில் அறிவார். ஒரு இடத்துல ஒரு பாடல் கருவி நீங்கள் படித்து பார்க்கலாம். சிவபெருமான போய் இங்கே புத்தக தீர்க்கன்னு சொன்னேன். சிவபெருமான போய் சொல்ல அந்த நீ என்னட்டு சொல்ற என்ன தீர்க்கிற அர்த்தங்களுக்கு தெரியும். பஞ்சகர்பால் நடந்தலைந்த காலை புண்ணும் வாசல் பொருள் முட்டுண்ட தலை புண்ணும் செஞ்சொல்ல நேர்ந்து நெஞ்சி புண்ணும் சேருமன்றே சங்கரன்பால் சேர்ந்தீரப்பா. இவ்வளவு சொல்ல சிவபெருமானுடைய விஷயத்தை கட்டி போட்டு பார்த்தார். கொஞ்சமல்ல மடியில் புண்ணும் வேடம் கொடுங்கால உதைத்த புண்ணும் தஞ்சவர்கள் வில்லால் அடித்த புண்ணும் பாருந்து காட்டினார் பெறவென்றார். இன்று இந்த சிவபெருமானை வச்சுக்கொண்டு சமூகத்தை கண்டிக்கிறதை சமூகத்தை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தை இன்னொரு நட்டை அடிப்பு பேசுகிற நையாண்டி செய்வர் புராதனமான தமக்குலவி ஒரு அரசர்கிட்ட போய் கேட்டான் செல்வன் பரிசரித்து அமைச்சர் சொன்னோம் அமைச்சராக விரைச்சிருந்தார் கொடுக்க மாட்டான்னு உடனே புராதனமான தமக்குலவி இந்த புன்குரல் முதல் முதல் அமைச்சரை பெற வேண்டியதோ இந்த குரல் புராதனமான தமக்குலவி இந்த புன்குரல் மரமரம் வீட்டுக்கு வந்தது அவரை கேட்டிலையோ ராதனம் என்ற தமிழ் மாணவியின் தம்பியில் ராகவன் என்றும் இலக்குவன் என்றும் இந்த ராசாவின் தம்பியை ராமலட்சுமணன் என்ற சின்ன குரான் ஒரு பக்கத்தில் என்று அமைச்சரை கண்டித்தார். இவ்வா பல்வேறு குடியங்களை சொன்ன புலமைப்பு வரவில் சிற்றகரை வந்த நிறைவா சிற்றகரை வந்த திருவள்ளராயன் கருத்தில்
வெற்றி குடியின் வாழை வீரவாள் மத்திய வாழ் வாழ் என்ற சொல்வது வெற்றி குடியும் வாழை வீரவாள் மத்தியவாள் போவாள் வருவாள் இருப்பாள் புகுவாள் புறப்படுவாள் ஆவாள் இவளா என்று ஒரு நையாண்டியா அவன் வாழ்நாள் வாழ் மற்றதெல்லாம் போவாள் வருவாள் இருப்பாள் வாழ் என்று சொல்லி அழகாக பாடு நிறைவாக தனிப்பாடத்திலிருந்து பாடல்களின் தொகுப்பு முறையில் இருந்த பிறபாடுகள் மூலபாடத்திறனாய்வு தனிப்பாடத்திற்கு பாடல்கள் வந்து கவிதைகள் நோக்கில் தனிப்பாடத்திற்கு பாடல்கள் தனிப்பாடத்திற்கு பாடல்கள் பெண்ணியம் ஒன்று தனிப்பாடத்திற்கு பாடல்கள் அக்கால புலவர்கள் உளவியல் சமூகவியல் பல்வேறு நோக்கிலே தனிப்பாடத்திற்கு ஆய்வு செய்யலாம் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து என்னை அழைத்து வைத்து நன்றி வணக்கம்.